நட்சத்திரத்து அன்னைக்கு சுக்கரன் உச்சம், சூரியன் உச்சம், சந்திரன் உச்சம், ஆபீஸ், பிசினஸ், குடும்ப வாழ்க்கை, சொசைட்டில நாலு பேர்கிட்ட பழகிறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகிற விஷயம், நானு தூக்கி போட்டோம்னு வச்சுங்களேன், சிம்பிள் ஆயிடுவோம் நம்ம. யாரும் ஒண்ணும் எடுத்துட்டு போல போகும்போது எல்லாம் வேடிக்கை தான், அழிவுக்கு அழிவு ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். நம்ம ஒரு நாளைக்கு இப்படி சாம்பலா தான் ஆக போறோம். குடும்பமே அழிஞ்சு போகுது. அது அந்த ஜாதகத்துல எந்த கட்டத்துல இப்படி இருந்தா இவ்வளவு பிரச்சனை? இவங்களுடைய ஈகோ தாங்க காரணம். ஓகே, அந்த ஜாதகத்துல நல்லா கிடையாது. ஈகோ தான் பயங்கர ஈகோ. நீ சொல்லி நான் என்ன கேக்குறது, நான் சொல்றதா நீ கேட்கணும், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் சண்டை. நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ சொல்றதா நான் கேட்க மாட்டேன் அப்படிங்க. இந்த நான் நான் நான்ங்கிற அந்த ஈகோ அதிகமாக 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 வீட்டுல சண்டை 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 எப்பப்பா சண்டை. இவங்களுக்கு அந்த அகந்தை விலகணும். அகந்தை விலகணும்னா அவங்க கொஞ்சம் ஆழமா தியானம் பண்ணும், நல்ல தியானம், ஆழ்நிலை தியானம் பண்ணி அவங்க ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு வந்து திருவண்ணாமலையத்தை கிரிவலம் பண்ண அகந்தை அழியும்பாங்க. ஏன்னா அங்க எல்லாமே அவர் தான், அண்ணாமலையார் வேற ஒண்ணே கிடையாது. ஆமா, அவரை போய் சுத்திட்டு வந்தா அந்த நான்கிற அகம்பாவம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழலாம். நான்கிற அகம்பாவம் இருந்தா வாழ முடியாது. எங்க போனாலும் எல்லாரும் நீயா நானான்னு முட்டிக்குவாங்க. எல்லாத்திலுமே நான் தான் பெரியவன் ஒருத்தன் நினைச்சானா அவன் அழிவுக்கு அழிவு ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். நான் ஒருத்தர் ரொம்ப நெஞ்ச தட்டிட்டு சொன்னானா சீக்கிரம் அழிப்போறான்னு அர்த்தம். அந்த அழிவு வரக்கூடாது. நானும் தூக்கி போட்டோம்னு வச்சுங்களேன், சிம்பிள் ஆயிடுவோம் நம்ம. யாரும் ஒண்ணு எடுத்துட்டு போல போகும்போது எல்லாம் வேடிக்கை தான். எலக்ட்ரிக் தகனம் வந்த உடனே காலையில தகனம் பண்ணா மத்தியானம் அஸ்தியை கொடுத்துறான் எடுத்துட்டு போன. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பல்ல கிடையாது, இன்னைக்கு செத்தா இன்னைக்கு ரெண்டு மூணு நாள் கூட வெட்டியா அங்க உட்காந்துட்டு எரியல, இதுக்கு என்ன ஆசை எல்லாம் போட்டு அடிக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது வளைஞ்சு இப்படி தலையை தூக்கும், இவங்க தடியால தான் அடிப்பாங்க, அது எரிய விடுவாங்க. மழை வந்து லேட் ஆகலாம். இப்ப எல்லாம் இல்ல, எலக்ட்ரிக் தகனம் கொண்டு போய் பாடி உள்ள விட்டாக்க ஒரு ரெண்டு மணி நேரம் இருங்க சார், ரெண்டு மணி நேரத்துல சட்டியில கொடுத்துட்றான், இதான் முடிஞ்சு போச்சுன்றான். அப்ப அதை பார்க்கும்போது நம்மளும் ஒரு நாளைக்கு இப்படி சாம்பலா தான் ஆகப்போறோம் அப்படின்ற அந்த எண்ணம் அப்பாவது ஒரு மனுஷனுக்கு வரணும். அப்பாவது ஞானம் வரணும். அந்த நான்கிற அகந்த அப்பாவது போகணும். சில பேர் சுடுகாட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, அச்சா இனிமே நான் நல்லவனா இருக்க போறேன், போகும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு போகல, பாரு இவர் இவ்வளவு வாழ்ந்தாரு ஒண்ணுமே எடுத்துட்டு போலன்னு டெத்த பார்த்து சொல்லுவானா. வீட்டுக்கு வந்து ஒரு நாலு நாள் ஒழுங்கா பண்ணா அஞ்சாவது நாள் மறுபடியும் பழையபடி ஆரம்பிச்சிருவாங்க தப்பு தண்டா பண்றதுக்கு. அதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் மயான வைராக்கியம் அப்படிம்பாங்க. அது மாதிரி மயானத்துல மட்டும் வரக்கூடாது வைராக்கியம், வாழ்க்கையில உண்மையிலேயே வரணும். ஒண்ணுமே எடுத்துட்டு போல நம்ம எல்லாமே, ஆனா நல்லா வாழணும்னு ஆசை இருக்கு, வாழ்ந்துட்டு இருக்கோம், சம்பாதிக்கணும். எல்லாருமே சம்பாதிக்கணும், எல்லாரும் சௌரியமா இருக்கணும், எல்லாருக்கும் புகழ் மேல ஆசை, எல்லாருக்கும் பணத்து மேல ஆசை. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் போய் நகைக்கடை வாசல்ல நிற்கிறோம் அக்ஷயத்திருதி அன்னைக்கு. தானம் பண்ணும், அன்னதானம் பண்ணும். அக்ஷயத்திருதி அன்னைக்கு அன்னதானம் பண்றது ரொம்ப நல்லது. அக்ஷயத்திருதி அன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ணும். பெருமாள் வந்து கும்பகோணத்துல எல்லா கோயிலும் கர்தசேவம் நடக்கும். அக்ஷயத்திருதி அன்னைக்கு 12 பெருமாள் கோயில்ல இருந்து கருடாழ்வார் நல்ல கருட சேவையில பெருமாள் புறப்பாடு பண்ணி ஒரே இடத்துல வந்து எல்லாம் வரிசையா நிற்பாங்க. எல்லா கோவில் பெருமாளையும் ஒரே நேரத்துல கருட சேவையில பாக்கலாம். எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அக்ஷயத்திருதியில. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஊர்ல நகைக்கடைக்காரங்கலாம் சேர்ந்து இது வேணும்னே ஒரு ஒரு பெரிய பிசினஸ் அவங்க பிசினஸ்க்காக அவங்க ப்ரமோட் பண்றாங்க. எல்லாருக்குமே அவங்க பிசினஸ் ப்ரமோட் பண்ணணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஒரு நெல்லிக்கனி வாங்கின நாள் கொடுத்த நாள் அதுதானே அக்ஷயத்ரு. நிறைய விஷயங்கள் அன்னைக்கு தான் நடந்திருக்கு. அக்ஷயத்ரு அன்னைக்கு நிறைய நல்ல, நம்ம புராணத்துல பார்த்தா பல விஷயங்கள் அக்ஷயத்ரு நடந்திருக்கு. அது என்ன ஜோதிட ரீதியா என்ன அதுல பெரிய முக்கியத்துவம் அப்படின்னா,
ஒரு சில வருஷங்கள்ல, ஒரு சில வருஷம் இல்ல மோஸ்ட்லி பெரும்பாலான வருஷங்கள்ல அக்ஷய திருதி அன்னைக்கு சுக்கரன் உச்சம், சூரியன் உச்சம், சந்திரன் உச்சம். அக்ஷய திருதி அன்னைக்கு சுக்கரன் உச்சம், சூரியன் உச்சம், சந்திரன் உச்சம். சுக்கரன், சூரியன், சந்திரன். மீனத்தில் சுக்கரன், மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சந்திரன். அடுத்தடுத்த வீடுகள்ல மூணு கிரகம் உச்சமா இருக்கும். அதுதான் அக்ஷய திருதியுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால இந்த மூணு ரொம்ப முக்கியம். சூரியன், சந்திரன், சுக்கரன் மூணு உச்சமா இருக்கிற நாள்ன்றதால அது வந்து முக்கியமான நாளாக அதை வந்து நம்ம கொண்டாடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்ரீ மட்டும்தான் சொல்லுவேன், என்னோட பூர்வீக ஊரான செய்யார் சொல்ல மாட்டேன். நீங்க ஹரிகேஷன் ஒன்று சேர்த்துக்கிட்டதுக்கு ஏதாவது பிஹைண்ட் அந்த ரீசன் ஏதாவது இருக்கா? இருக்கு. அதாவது நான் வந்து பேசிக்கலி இசைத்துறை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும், அதனால ஹரிகேஷன் நல்லூர் கேட்டாமனு வைங்க. அடுத்தது ஜி தமிழுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி? நீங்க இசைத்துறையில இருந்தேன்னு சொன்னீங்க, எப்படி ஜோஷியத்துக்கு வந்தீங்க நீங்க? இஸ் எ ஸ்வீட் ஆக்சிடென்ட். ஓகே. நீங்க இத படிச்சிட்டு வந்தீங்களா இல்ல வழி வழியா உங்க அப்பா சொல்லி உங்க தாத்தா சொல்லி அப்படி வந்தீங்க? இல்ல, ஜோஷியத்தை நம்பி தான் ஆனானே யாரா சொல்ல முடியுமா? ஜோஷியர் வந்து உனக்கு இந்த ஒரு வருஷம் தான் அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அடுத்த வருஷத்துல நீ ஓஹோன்னு இருக்க போறேன்னா. இப்ப கல்யாணம் ஆகாம நிறைய பேர் இருக்காங்கப்பா, அதுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் நீங்க சொல்ல முடியுமா? ஃபில்டர் பண்ணியே கொடுத்துறோம் எல்லாத்தையுமே. அந்த அவங்களுக்கு எந்த மாதிரி இருந்தா அது வந்து பொருந்தும். இப்ப ரொம்ப மேரேஜ் லேட் ஆகுது. காரணம் என்னன்னா, ஒய்ஃப் அவங்க வந்து கணவரோட அத்தை தானே, அது அம்மா கூட இல்லை. எங்க அம்மா முதல்ல இருந்துட்டாங்க, மேரேஜ் போதே அம்மா இல்லை, அத்தை தான் எனக்கு வந்து அம்மா ஸ்தானத்துல இருந்து பண்ணேன். அந்த அத்தையை அவ்வளவு நல்லா பாத்துட்டு இருக்கா என் ஒய்ஃப். இல்ல, அது எங்க அப்பாவுடைய குணம், அவர் அப்படியே எங்க அப்பாவோட தான் இருப்பார். நான் சின்ன பையனா இருக்கும் போதே எங்க அப்பா குடி சொல்ற, எங்க அப்பா திருச்சூர்ல வில்லேஜ் போனாரு, மலையை லீஸ்ல எடுத்தாரு. ஐ திங்க் 1956 ஜனவரி அந்த கோவில வந்து திறந்து வைத்தார். அப்படியே ரொம்ப பெரிய வியாபாரி எங்க அப்பா, ஆனா ரொம்ப பெரிய வள்ளல். எங்க வீட்டுக்கு எல்லா மகான்களும் வந்திருக்காங்க. ஆமா, காஞ்சி மகா பெரியவர் வந்திருக்கார், பெரிய பெரிய மடாதிபதிகள், மகான்கள், அருளாளர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. எங்க அம்மா அப்பெல்லாம் அப்படி இல்லைங்க, அப்பெல்லாம் அவர் எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் வீட்டுல எல்லாரும் அது ஆர்டர், அதுதான் அப்டேட் ஆகணும் அந்த மாதிரி. ஆனா அந்த புண்ணியம் வந்து எந்த அளவு காப்பாத்துதுன்றது இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன். அந்த புண்ணியம் வந்து எந்த அளவு காப்பாத்துதுன்றது இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன் கண்டிப்பா. அந்த புண்ணியம் தான் என்ன இவ்வளவு பெரிய ஆளாக்கி. இந்த புகழுக்கு காரணம் நான் வந்து என்னுடைய நாலெட்ஜ்னு சொல்ல மாட்டேன், எங்க அப்பா அந்த திருச்சூர் கோயிலுக்கு பண்ண கைங்கரியம், ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு அன்னதானம் பண்ணுவார். நம்ம எவ்வளவு தவம் பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் செல்வம் கிடைக்குமா? இல்ல, எங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் சத்புத்திரனை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம் இருக்குதுங்களா? இவங்க என்னதான் மெடிக்கலா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து எதை பண்ணாலும் அவ்வளவு ஈஸியா வராதுங்க. அதெல்லாம் நேரம் கால எல்லாத்தையும் அவர் சீக்கிரம் கொண்டு வருவாரு. சில பேர் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்பாங்க, வி ஆர் பிளானிங் ஃபார் தி செகண்ட் சைல்ட், கேன் வி டூ இட் நவ் அப்படின்னு. எனக்கு சிரிப்பு வரும், பைத்தியங்களா என்ன பண்றது? அவங்கள்ட்ட அவங்க ஆன்லைன்ல க்வெஸ்சன் கேட்கறாங்க, எஸ் யுவர் டைம் இஸ் குட், யூ கேன் பிளான் நவ் அப்படின்னு நான் பதில் கொடுப்பேன். நான் மனசு கூட நினைச்சு போயிருப்பேன், இவங்க பிளான் பண்ணி எல்லாம் நடக்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க, பர்த் டெத் எல்லாம் நம்ம கையில இல்லை, அவங்களுக்கு பாவம் என்ன அது புரியல, வயசு வந்தா புரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுப்பேன். ரீட்டைல வாங்கிருப்பாங்களா, இது என்ன ரேட் இருக்கும், இந்த டிரெஸ் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணேன். நீங்க ஒருத்தர் பார்க்கும் போது இவங்க இந்த ராசியா இருக்குமா, இந்த நட்சத்திரமா இருக்கு? ஆமா, எனக்கு நிறைய ஸ்ட்ரைக் ஆகும், நிறைய பேர் நான் பார்த்து ஒரு நட்சத்திரம் இதுவான்னு சொல்லி கேட்டிருக்கேன். www.harikesamatrimony.com. நன்றி, வணக்கம்.